தோட முகத்துல தேய்ச்சு இவ குடிச்சல்ல ஆயிஷா உண்மையிலே எடுத்து முகத்துல தேய்ச்சா. ஃபலஹிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு காட்சியை பார்த்து நபி சிரிச்சாங்க. நபி சிரிச்சோடனே வஹுவ பைனை பைனஹா, ஆயிஷா சொல்றா எனக்கும் அவங்களுக்கு மத்தியில் யார் இருக்கிறாங்க? நபி இருக்கிறாங்க, நபி சிரிச்சாங்க. அவ சும்மா இப்பவா, அவனும் கையில் அப்படியே எடுத்து என் முகத்துல தேய்ச்சான். ரெண்டு பேருடைய முகத்துல என்ன கிதிப்ப, அந்த ஒரு கறி சூப் மாதிரி கறி ஒன்று ரெண்டு பேருடைய முகத்துல பட்டிக்குது. நாங்க அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்குள் இருக்கிறோம், வீட்டுக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உமர் ரலி அல்லாஹு தஆலா. யாரு உமர்? நபி சொன்னாங்க உடனே கூமா ஃபக்ஸிலா வுஜூஹக்குமா ஃபஇன்ன உமர் தாஹிலுன். உமர் வாராரே அவசரமா போய் முகத்தை கழுவி வாங்கினாங்க. உமர் வாராரு அவசரமா போய்த்து முகத்தை கழுவி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு பேரும் ஓடி போய்த்து முகத்தெல்லாம் கழுவி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஃபர்தாவுடைய ஆயத்து இறங்கில்ல, ஃபர்தாவுடைய ஆயத்து அப்ப இறங்கில்ல. உமர் உள்ளுக்கு வந்தாரு, ரெண்டு பேரும் நடந்து சரி எல்லாம் முடிஞ்சு. ஆனா உமர் யாரு? உமரை கண்டு நபியினுடைய மனைவிமார்கள் முகம் கழுகிறாங்க. உமரை கண்டு நபியும் பயப்படுற அளவுக்கு உமர் வார என்ன சொல்லுவாரு? முகத்தை பார்த்துட்டு முகத்தை கழிக்க கொண்டாங்க. இன்னும் ஒரு ஆள் சொல்றாரு, ஏன்னா நோனா ஒரே எப்ப பார்த்தாலும் வச்ச வச்ச வச்சன்னு இருக்கிறாள், இவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும். நேரே போனாங்க உமருடைய வீட்டுக்கு. பக்கால ரஜுலன் உமருடைய வீட்டுக்கு போனாங்க. அங்க போனா வீட்டுக்கு வெளியில இருந்து பார்த்தா வீட்டுக்குள்ள பெரிய சத்தம் ஆயிக்குது. ஆஹா, என்னப்பா என் வீட்டுல மட்டும் நான் நினைச்சேன், உமர் வீட்டுல இதுதான ஹாலாச்சு. உமர் சபையில பாராளுமன்றத்தை உசுப்புறாரு, இவருடைய ஊடு வீட்டுல இவர் உசுப்புறாவ சொல்றாரு. பகால ரஜுல், நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நின்று பார்த்தேன், வீட்டுக்குள்ளே மேய்ந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் அப்படியே நடக்குது. அவ சத்தத்தை உயர்த்தி பேசுறா, உமர் சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அப்ப நான் முதல்ல சப்ஜெக்ட இங்க இவர்த்த சொல்லி பரிகாரம் காணேலா, எனக்குள்ள நோய் இவருக்கும் இருக்குது என்று சொல்லி நான் அப்படியே வெளியே வாரேன். வெளியே வரக்குள்ளே உமர் வெளியே வந்தாரு. கேட்டாங்க, காலரில் ரஜுல் உமர் மல்லதி அவுக்கதக்க பிபாபி யா ரஜுல், ஏ மனிதா என் கனவு கிட்ட நீங்க இவ்வளவு நேரம் என்ன செஞ்சீங்க, ஏங்க வந்தீங்க? அவர் சொன்னாரு, ஜெயத்து அஷ்டகி இலைக்க சௌஜதி, என் பொண்டாட்டிய பத்தி உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், ஆனா பார்த்தேன்னு சொன்னா ஃபஸமித்து ஸௌஜதக துஹாசிபுக, ஆனா உங்களோட மனைவியை பார்த்தா எந்த மனைவி விட ரொம்ப கொஞ்சம் மனசு ரொம்ப ஜோரா பேசுறான். நான் பார்த்தேன் எனக்கு படுக்கிறதுக்கு படுக்கை அழகாக விரித்து வச்சிருக்கு, சாப்பாட்டை அழகாக சமைச்சித்தாராள், எனக்காக வேண்டி ஏராளமான கஷ்டங்களை எல்லாம் இவள் சுமந்து கொள்றாள். அப்படி இருக்கக்குள்ள இவளுடைய பேச்ச கொஞ்சம் காதால கேட்டுட்டு அப்படி இந்த காதால் விட்டா என்ன வரப்போகுது? யாரு சொன்னாங்க? அங்க சொல்றாங்க சல்லல்லாஹு உமர் வார முகத்தை கழுவுமோனு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா. இப்படித்தான் மனைவிமாரோட டீல் பண்ணணும், மனைவிமாரோட இப்படித்தான் டீல் பண்ணணும். எழுத்ததுக்கெல்லாம் சட்டம் என்ன சொல்லுது? நான் ஆம்பிளையாளியா, எனக்கு இந்த ஒரு மார்க்கம் இருக்கிறேன், நீங்க பேச போனா நாங்க மாத்திக்கொள்வோம். இது நபியுடைய வீட்டுக்குள்ள சம்பவம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தங்க குடும்பத்தை நடத்தாட்டி காட்டினாங்க, இப்படித்தான் தங்க குடும்பத்துடைய வாழ்ந்தாங்க. அதுக்கு மேல இன்னும் ஏராளம் இருக்கு சொல்றதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக, நம் அனைவருக்கு விளங்கப்படுத்துவானாக. இன்னும் ஒன்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க எல்லாரும் விரும்புறோம் எங்கட மனைவி எனக்கு அழகா இருக்கணும், என் மனைவி எப்பயும் எனக்கு அழகா இருக்கும். அப்படிதானே மனைவி அழகா பாருங்கொண்டிருக்குது, அழகா வேங்கொண்டிருக்குது. எந்த அளவுக்கு அவ அழகாக இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு அவ தண்டிக்கோ மேலும் அழகா இருப்ப. அப்படின்னு அப்பா சொல்லி அல்லாஹு தாலான்னு சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அத்தஸய்யன லி ஸௌஜதி கமா உஹிப்பு அன் அத்தஸய்யன லி, நான் அவள் எனக்கு அழகாக இருப்பதை விரும்புவது போல நான் அவளுக்கு அழகாக இருக்க விரும்புகிறேன். ஏண்ட மாப்பிள்ள எப்பயும் ஏண்ட பொம்பு எனக்கு முன்னால் எப்பயும் அழகா இருக்கணும், மனம் பூசணும், அழகா இருக்கணும், இதை விரும்புறோம். அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, நானும் விரும்புறேன் ஏண்ட மனைவிக்கு எப்பயும் நான் அழகா இருக்கணும், மனம் வீசணும், அழகா இருக்கணும். சுபஹானல்லாஹ், முகம் அழகா வச்சுக்கணும்,
தாடி வளர்க்கிறவங்க தாடி கண்டு சொல்லி 10 உசூல் இருக்குது, சுன்னத் இருக்குது. அந்த சுன்னத்தை பேணுங்கோ, தாடி இப்படித்தான் இருக்கணும், சல்லல்லாஹு தாடி எப்ப சொல்லப்பட்டிருக்குது. எனவே தங்க மனைவிக்கு முன்னால எவ்வளவு அழகா இருக்கே, அழகா இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு நாள் புகாரி, இதில் புகாரில் ரிவாயத்தில் இதுல டவுட் சந்தேகத்து கிடப்பாடு இல்லை. சொல்றாங்க ஒரு நாள் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டு இருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு டேர்ன் கிடைச்சதே 9 நாளை பிறகு, 8 நாளை கொடுக்க, எட்டு நாளைக்கு கொடுக்க கிடைச்சது. அப்ப மனைவி வீட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. உதாரணமா வச்சுக்கோங்க, ஹஸ்ஸா அவுட்ல, ஹஸ்ஸா அவுட்ல 9 நாளைக்கு, 8 நாளைக்கு பிறகு என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தா அந்த பொம்பளைக்கு எவ்வளவு சந்தோஷம் வைக்கும், எவ்வளவு சந்தோஷம் வைக்கும். எங்களுக்கு பிரச்சனை காரணம், நான் உண்டோடேதான் எப்பயும் இருக்கிறேன். ஒத்தனை கேட்ட வீட்டுக்கு அவசரமா போடலையான்னு சொல்லி அவர் கேட்டார், என்ன ஹல்லத்து பேச்சு, அதே மூஞ்சத்தானே பார்க்க போறோம், அதே மூஞ்சத்தானே பார்க்க போறோம், வேற ஒரு மூஞ்சா பரவாயில்ல. விஷயம் அப்ப அது மாதிரி, அப்ப நபி சாஹிப் 9 நாள் 8 நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவ வந்தா அவ புள்ள ஏற்பாடு, தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறா, சாப்பாடும் செஞ்சிருக்கிறா, எல்லாம் சரி. மனைவி நபிக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு சமைச்சு அந்த சாப்பாட்டை நபிக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிறாங்க. அவங்களோட வேலைக்காரி இந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வாரா இந்த மனைவி வீட்டுக்கு. நான் புகார் ரஹமத்துல சொல்றாங்க, இத கண்டதுமே இவருக்கு 10 ஏண்டோடு மையத்தூடா, ஏ இங்க சாப்பாடு இல்லையா, அவட சாப்பாடு எங்க வரணும். இது நபிக்கு நடந்தது போல எங்களுக்கு நடக்கு. நீங்க சும்மா சொல்லுங்களே, இப்ப நீங்க கொழும்புலயும் சொல்லி நீங்க காலி போன வீட்டுக்கு, உமா விட்டு போன, உமா கேட்டா என்ன சமைச்ச மகன் சொல்லி நீங்க சொன்னீங்க. உமாட்ட இன்னைக்கு உமா கொஞ்சம் பிலாக்க ஆக்கி கொஞ்சம் புளியான ஹொதியோடு போட்டு வைங்கன்னு சொல்லி இவங்க உருகி பாப்பா, பிலாக்காக்கு இங்க வரணும், ஏன்னா பிலாக்காக்க தெரியுதா, இதுதான் பெண்கள் பாப்பா. இதை போய் தமிழ் உமாக்க நீங்க சொல்லணும், அவ என்ன நினைச்சுவா, எனக்கு ஆக்கத்தை நினைச்சு வரி, என்ன மானத்தை வாங்கினீங்க, நீங்க என்ன நீங்க செகண்ட் கிளாஸ் ஆக்கிட்டீங்க. இது உமாட்ட சொல்லியே இந்த கதைண்டா, உங்களோட தங்கச்சி என்ன பிடிக்கும், உங்களோட தாத்தா என்ன பிடிக்கும, இது நபீத ஊட்டுக்கு வந்த சம்பவம் இது. அப்ப என்ன நடச்சு, சரியான கோபம், ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் செய்யலா பே, அப்படியே அந்த பாத்திரத்தை வாங்குற மாதிரி வாங்கி பணிய போட்டாங்க, வாங்குற மாதிரி வாங்கி அப்படியே பணிய போட்டாங்க. அப்ப சொன்னாங்க தவறுதலா விழுந்த மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை விலகி கொண்டாங்க, என்ன செஞ்சிப்பாங்க இப்ப, நாங்க என்ன செய்வோம், பகனிருந்தே காதி கோட்டுக்கு தான் போயிருக்கும், நேரே காதி கோட்டுக்கு தான் அங்கிருந்து போகணும். இவள் பொல்லாதவள், கண்ணியம் இல்லாதவள், ஒட்டு கொடுக்க தெரியாதவள், சுபஹானல்லாஹ், ஒத்தனுடைய எமோஷன் இயற்கையை விளங்குங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யல, கீழே உட்கார்ந்து கொண்டு நல்ல ருசியாக்கி சாப்பாடு, நல்ல ருசியாக்கி சாப்பாடு, மசாலா புறக்கி புறக்கி சாப்பிட்டாங்க. இன்னும் 10 நெருப்புல நெருப்புல பெட்ரோல் ஊத்துற கதை இது, விளைஞ்சா எல்லாம் சாப்பிட்டு போட்டு சொன்னாங்க, வந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, நீங்க உடைச்ச பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கோம், உடைச்ச பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருங்க சொல்லி போட்டு சொன்னாங்க. உங்களோட உமக்கு ரோஷம் வந்துட்டது, இந்த ரோஷம் பெண்களுக்கு வரத்தான் செய்யும். இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை. அதுக்கு மேல இன்னும் ஒன்று இருக்கு, இதெல்லாம் நாங்க மனைவிக்கு செய்யணும். சுபஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன மனைவிமாரை மறக்கல, ஒரு நாளும் மனைவிமார்கள் மௌத்தாக இருப்பாங்களா, கணவன் மௌத்தா, நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, ஒன்று சொல்றேன், ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டீங்க, முதல் மனைவியினுடைய எந்த ஒரு கவர குறையையும் நீங்க பேசி பேசி திரிஞ்சு உங்களை நீங்க நல்ல புள்ளை ஆக்க போகலாம். இன்னைக்கு இந்த நோய் சமூகத்தில் எல்லாத்தையும் இருக்கு, ரெண்டாவது முடிச்சு கொண்டாச்சு, பிரச்சனை வந்தோடனே அவள் இப்படி இப்படித்தான் பிரச்சனை, நான் வாழ்க்கை வாழவே இல்லை, ரெண்டாவது முடிச்சது போறத எனக்கு வாழ்க்கையை தெரியும் சொல்லி எல்லாம் என்ன செய்யறது, ஒரு பபேன் கொண்டு வந்து பணம் இதை கொண்டு போகணும். மனைவியாக வாழ்ந்தவள் ஒரு நாள் மனைவியாக இருந்தாலும் உங்களோட மனைவி என்ற பெயர் இருக்கத்தான் செய்யும், அவளை நல்லா மதிக்க பாருங்க.
நான் மூணு ஹதீஸ் சொல்றேன், மூணு ஹதீஸ். ஒரு நாள் சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் ஹஜ்ரத் ஹதீஜாவின் மீது ரோஷப்பட்டது போல நான் ஒரு நாளுமே யாரும் மீதுமே ரோஷப்படல. ஹதீஜா மீது நான் ரோஷப்பட்டேன், என்ன, நான் அவ மௌத்தானதுக்கு பிறகுதான் என்ன நபி முடிச்சாங்க, அவ மௌத்தாகி மூணு வருஷத்துக்கு பிறகுதான் நான் நபியோடைய வாழ்க்கை ஆரம்பிச்சேன். எனக்கு அவளை அவவை நான் கண்டதில்லை, எனக்கு அவ அவவை தெரியாது. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெப்பேமே என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த பெண்ணை பத்தி பேசாம இருந்ததே இல்லை. அந்த பெண்ணை பத்தி ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க. சொல்றாங்க ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி பேசுவாங்கண்டா, எப்படி பேசுவாங்கண்டா, எனக்கு ஒன்றுமே விளங்குது இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நான் ஒரு நாள் சொன்னேன். ஆயிஷா சொல்றா, நான் கேட்ட நபியை பார்த்து மா தத்குரு அன் அஜூஸின் மின் அஜாயிஸ் குரைஷ், யா ரசூலல்லாஹ், குரைஷிகளுடைய கிளவிமார்கள் ஒரு கிளவிய நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க, அவ மௌத்தாக்குள் அவ கெத்தின வயசு தெரியுமா, 40ல முடிச்சா 65ல மௌத்தான், நபிக்கு வயது நபிக்கு அவக்க வயது 65 இருக்குது மூத்தாங்க, ஏண்டா 15 வருஷம் 25 வருஷம் எப்படி சொன்னா, 40ல முடிச்சாங்க 15 வருஷம் அப்ப 50ல மூத்தா 65 வருஷம், அவக்கு 65 வருஷம், அஜூசுன் மின் அஜாயிசி குரைஷ் மாத்தத் ஃபி தஹர் மாத்தத் அல் மூத்தாஹிதா அப்தலகல்லாஹு ஹைரம் மின்ஹா, அவவ விடவும் நல்ல பெண்களை மனைவிமார்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் தானே, நீங்க ஏன் அவ பத்தி ஒரே பேசுறீங்க என்று சொல்லி கேட்டதுமே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நன்றி உள்ள கணவனாக அல்லாஹ் என்னையும் ஆக்கி வைப்பானாக, உங்களையும் ஆக்கி வைப்பானாக, முழு மனித சமூகத்தை ஆக்கி வைப்பானாக. நபி சொன்னாங்க, எனக்கு எத்தனை மனைவிமார கிடைச்சாலும் மா அபுதலனி அல்லாஹு ஹைரம் மின்ஹா, அவளை விட நல்லதொன்று எனக்கு கிடைக்கவே இல்லை, அவளை விட நல்லதொன்று எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுதான் நன்றி. புதுசி கிடைச்சிட்டது பலச மறக்க வேண்டாம், புதுசி வந்திருக்கிறதே பலச உரமாக்க வேண்டாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அபுதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அவளை விட நல்லதொன்று அல்லாஹ் எனக்கு தரல. இது மிம்பர்ல சொன்ன வார்த்தை அல்ல, இது மனைவிக்கு சொன்ன வார்த்தை. சொல்லிவிட்டு சொன்னாங்க என்ன கொண்டு, அவள் ஈமான் கொண்டால் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவளை நிராகரிக்கும் பொழுது, என்னோடு என்ன உண்மைப்படுத்தினால் மக்கள் எல்லாம் பொய்ப்படுத்தும் பொழுது, அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு மனைவியின் மூலமாக புள்ள தரல, இந்த மனைவியின் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் 6 பிள்ளைகளை தந்தான். ஒரே ஒரு புள்ள பிற்காலத்தில் நபியினுடைய பிந்திய வாழ்க்கையில 60களுக்கு பிறகுதான் நபிக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டு மாறிப்பு திருத்தியாவின் மூலமாக சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பொம்புளைய போல நல்ல ஒரு பொம்புளைய அல்லாஹ் எனக்கு தரல என்றாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் தந்திக்கிறது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட வீட்டில் இருக்கிறாங்க, கதவை தட்டினாங்க, ஒரு பொம்புல வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஃபில் பாப், கதவுல யார் இருக்கிறீங்க, யாரு கதவை தட்டுறீங்க. சொன்னாங்க, அந்த பெண் சொன்னா ஹாலா ஹாலா வந்திருக்கிறேன், அந்த சத்தம் இருக்குதே ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சத்தத்தை போல சத்தம், ஹதரத் ஹதீஜாவுடைய தாத்தா வந்திருக்கிறா. ஆயிஷா சொல்றா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை கண்டது போல அப்படியே அசந்து போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. அல்லாஹும்மா ஹாலா ஹாலா வாங்கன்னு கூப்பிட்டாங்க, மைனிய கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவட பிரச்சனையை கேட்டாங்க, சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மூத்த மனைவி மௌத்தாகி கபருக்கு போயிட்டாங்க, ஆனா அந்த மனைவியுடைய நலவை மறக்கல, அந்த மனைவியுடைய நலவை பேசினாங்க. சொந்த மனைவிக்கு மட்டுமல்ல, ஆயிஷா சொல்றா இஸாபா ஃபி தமீஸ் ஸஹாபாவுல ஒரு ஹதீஸ் பதிவுபட்டிருக்குது. சொல்றாங்க ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் ஊட்டில் இருக்கிறேன், ஒரு நாள் ஒரு பொம்புளை வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்புளையை கண்டதுமே மன் அந்தி, நீ யாருன்னு கேட்டாங்க. அந்த பெண் சொன்னா ஜஸ்ஸாமத்தல் முஸய்யனா, நான் ஜஸ்ஸாமான்னு சொல்லி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஜஸ்ஸாமா இல்ல நீ ஹஸ்ஸானா, நீ அழகான ஒரு பொம்புல என்று கேட்டுப்பட்டு கைஃப அந்தும் வகைஃப ஹாலுக்கும் வகைஃப குந்தும் பஅதனா கேட்டுக்கொண்டே போறாங்க, நீங்க யாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட குடும்பம் எப்படி, எங்களுக்கு பிறகு நீங்க எப்படி வாழ்றீங்க எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அவ சொன்னா நல்லா இருந்தோம் கேட்டாங்க. அவ போனதுக்கு பிறகு ஆயிஷா கேட்கிறா நபிய பார்த்து, யா ரசூலல்லாஹ்,
இந்த பொம்பளைய நீங்க இப்படி எல்லாம் வரவேற்கிறீங்க, யா ரசூலல்லாஹ் தக்பலு அலா ஹாதிஹில் அஜூஸா குல்ல ஹாதிஹில் இத்பால், இவ்வளவு கண்ணியமா